புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரை சார்ந்த இளைஞர்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் தொட்டி பாழடைந்து காணப்படுவதாகவும் மேலும் குடித்தண்ணீர் நிறம் மாறி வருவதோடு உப்பு கலந்து வருவதாகவும் மேலும் குடிநீர் குழாயில் பாசை படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தியும் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களிடம் நேரில் சென்று மனு அளித்தனர். அப்பிரச்சனையை உணர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்பிரச்சனை குறித்து கலந்து ஆலோசித்தார். பின்னர் வருகின்ற புதன்கிழமை காலை 10 மணி அளவில் குறிப்பிடப்பட்ட அப்பகுதிக்கு வருகை புரிந்து உங்கள் பிரச்சனையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நிவர்த்தி செய்வார்கள் என்றும் இளைஞர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் உறுதியளித்தார். இதனால் அப்பகுதி இளைஞர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தூரத்துல பார்க்கும் போது ஏற்குதா உன் தொண்டை கூடி வரண்டு தண்ணி கேக்குதா பக்கத்துல வந்து நின்னா பதறுதா கால் ஒதுறுதா தேவையில்லை ரவுண்ட் கிரவுண்ட் டேக் இட் டவுன் இன்டு லெட்ஸ் கோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் தினசரி அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்க முடியும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நம் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் அவர் தொகுதி மக்களுக்கு தினசரி என்னென்ன நன்மைகள் செய்து வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலோடு. நன்றி.